வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களுக்கு வந்து ஆண்மை பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறையா பேத்துக்கு இருக்குது. அதையெல்லாம் வந்து படிப்படியாக எப்படி குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஆண்மை சக்தி நம்மளுடைய உடம்புல எப்போவுமே வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றத அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பூண்டு, பூண்டில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதா இருக்கட்டும், வாயு பிரச்சனையாக இருக்கட்டும், தொண்டையில் உண்ணாக்கு வளர்கிறதா இருக்கட்டும், வயிற்றுக்கில் இருக்கிற நச்சுக்கள் கிருமிகளை வெளியேற்றுறதா இருக்கட்டும், குடல் பூச்சிகள் எது இருந்தாலும் குடலுக்குள்ளே இருக்கிற என்ன பூச்சியாக இருந்தாலும் புழுவாக இருந்தாலும் வெளியேற்றுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து வாயு அங்கங்கே குறுக்கு வலி, மேல்கால் வலி, கைகால் வலி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து பூண்டை ரெகுலராக பயன்படுத்திகிட்டே இருந்தாலே போதும். பூண்டை வந்து ஒரு 18-20 நாளைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தினாலே போதும் நண்பர்களே, ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் தெரியும். இந்த பூண்டை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நண்பர்களே, பச்சை பூண்டை நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பூண்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே போதும். பச்சை பூண்டை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே உணவு அருந்திருக்கணும், நல்லா வந்து வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு பூண்டை சாப்பிடுங்க. பூண்டுடைய வாடைகள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தேன் அதோடு சேர்த்து தேனில் நல்லா ஊற வைங்க பூண்டை, சரிங்களா. தேன் வந்து சுத்தமான தேனாக இருக்கணும், சரிங்களா. சுத்தமான தேனாக இருந்து அந்த தேனில் ஒரு ஸ்பூனில் ஊற்றி அந்த பூண்டை வந்து ஊற வச்சு சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து என்றைக்கும் ஆண்மை பல மடங்கு அதிகரிக்கும். 2-3 நாளைக்கு அந்த பூண்டில் தேனை ஊற்றி அப்படியே ஊற வச்சு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஊற வச்சு சாப்பிடணும். ஆண்மைக்கு நல்லாயிருக்கும், வீரியம் அதிகரிக்கும், இரத்த ஓட்டங்கள் செயல்படும், நம்மளுடைய உடம்புல இருக்கிற நல்ல ஒரு பலன் கொடுக்கும். குதிரை பலன், யானை பலன் நல்லா பெறலாம். பூண்டை சுட்டு சுட்டு சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே, இந்த வாயு பிரச்சனை இந்த மாதிரி தொல்லையிலிருந்து முற்றிலும் குணமாகலாம். குறுக்கு வலி, முதுகுவலி, அங்கங்கே வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து முற்றிலும் குணமாகலாம். பூண்டை அடிக்கடி எடுத்துட்டோம் அப்படின்னா தொண்டையில் இருக்கிற அந்த உள்நாக்கு வளர்றது அது எல்லாமே போயிடும், அந்த புண்ணாக இருந்தாலும் போயிடும். இப்படி மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், இப்படி நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய சேனலை வந்து அடிக்கடி நம்ம வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம், நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போ இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து எடுத்த தேன், சரிங்களா. கடையில் வாங்குகிற தேன் வித்தியாசமாக இருக்கும், சக்கரைப்பாலாக இருக்கும், இப்படி வந்து கையில் ஒட்டாது, அப்படியே வந்து பிரிஞ்சு போகும். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தேன் வந்து கிராமங்களில் வந்து அங்கங்கே வந்து காட்டுகள் எடுத்த தேன், அவ்வளோ ஒரு சுத்தமான தேன். இந்த மாதிரி தேனில் நீங்கள் வந்து 2 பூண்டை ரெகுலராக ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நண்பர்களே, ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய உடம்பு. எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக வளரலாம், நோய் நொடி இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக வளரலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட நல்ல ஒரு தகவலுடன் பழைய வெப்பு சேனலுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.